கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு துதியும் கனமும் உண்டாவதாக. அருமையான இந்த நாளிலும் கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். வேதாம வகுப்பை நம்முடைய சபையிலே நாம் துவங்கி இது 146வது வகுப்பு. கொரிந்தியருக்கு எழுதினதான முதலாவது நிருபத்தை நாம் துவங்கியது 34வது சீரீஸிலே நாம் உட்கார்ந்திருக்கிறோம். மொத்தம் 16 அதிகாரங்கள். 15வது அதிகாரத்தை 22 வசனம் உடைய நாம் கடந்த வகுப்பில் பார்த்திருக்கிறோம். 15ம் 16ம் உள்ள அதிகாரங்கள் கொரிந்து சபையில் இருந்து உபதேசத்தை குறித்த பிரச்சனைகள் அல்லது சந்தேகங்கள் அல்லது கேள்விகளை கேட்டது நிமித்தமாக அதற்கான பதிலை அவர் கொடுத்து வருகிறார். இந்த பகுதி, இந்த 2 அதிகாரங்களும் இது சபையிலிருந்து கேட்கப்பட்ட கேள்வியை அவர் பதிலாக கொடுத்து வருகிறார். இந்த வகுப்பினுடைய சாராம்சத்தை புரிந்து கொள்ளும் வண்ணமாக 12வது வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதற்கு பின்பு நாம் இந்த நாளின் வகுப்பை பார்க்க முடியும். 12வது வசனம், 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 242வது பக்கம் 12லிருந்து நான் வாசிக்கிறேன். கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க, மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்லுகிறவர்களாகவும் காணப்படுவோமே. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் கெட்டிருப்பார்களே. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாயிருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாயிருப்போம். கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இதுவரைக்கும் நாம் கடந்த வகுப்பில் நாம் பார்த்துருக்கிறோம். இதனுடைய சாராம்சம் என்னவா இருந்தது? கொரிந்து பட்டணத்தில் சில உறுப்பினர்கள் அல்லது சில ஜனங்கள் உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொல்லி வாதிட்ட ஒரு பகுதியை கேட்டதினாலே இவர்களுக்கு ஒரு சந்தேகத்தை கேட்க அவர் அதை எழுதுகிறார். உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொன்னால் எல்லாமே வீணாயிருக்குமே, உங்களுடைய விசுவாசம் வீணாயிருக்குமே, எங்களுடைய பிரயாசம் வீணாயிருக்குமே, இயேசு கிறிஸ்து முதலாவது பலனாக எழுந்திருக்கிறாரே என்று சொல்லி கடந்த வகுப்பில் நாம் மிக ஆழமாக அதை குறித்து, உயிர்த்தெழுதலை குறித்து நாம் கவனமாக அதை படித்திருந்தோம். இன்றைக்கு 23வது வசனத்தின் தொடர்ச்சியாக அவர் சொல்கிறது, அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். மேலே வரைக்கும் உயிர்த்தெழுதல் உண்டு, உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொன்னால் என்ன, அதனுடைய பாதிப்பு என்ன, எப்படி நிச்சயமாக அது இருக்கிறது என்பதை ஊர்ஜிதப்படுத்தின பின்பு அவர் சொல்கிறது, அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் வரிசை. ஒவ்வொருவருக்கும் ஒரு, இப்போ இறந்தவங்க முதல்ல, முன்னாடி இறந்தவங்க முதல்ல, அதுக்கப்புறம் இறந்தவங்க அதுக்கடுத்தது, அதுக்கப்புறம் இறந்தவங்க அதுக்கடுத்ததுன்னு சொல்லி அந்த வரிசையை சொல்லவில்லை. முதலாவது உயிரோடு எழுந்தது இயேசு கிறிஸ்து என்கிற அந்த முதலாவது அதை கொண்டு வருகிறார். அவனவன் தன் வரிசையில் உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலன் ஆல்ரெடி அதை எடுத்துக்கொண்டாயிற்று. கிறிஸ்துவானவர் முதற் பலனாக அவர் உயிர்த்தெழுந்தாயிற்று. அதற்கு பின்பதாக மரித்தவர்கள் உயிரோடு எழும்பப்படுவார்கள். நாம் உயிரோடு இருக்கிறவர்கள் அல்ல. ஒருவேளை இந்த நிமிஷத்தில் இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து ஏற்கனவே உயிர்த்தெழுந்து வானத்துக்கு போனதினாலே, பரத்துக்கு போனதினாலே அவர் திரும்ப வருகிறார். நமக்கு முன்னதாக மரித்தவர்கள் அப்பொழுது எழுந்திருக்கிறார்கள். அவர்கள் எழுந்து உயிர்த்தெழுந்ததுக்கு பின்பதாக உயிரோடு இருக்கிற நாமும் புதிய மாம்சத்தோடு, அழிவில்லாத மாம்சத்தோடு நாம் இயேசு கிறிஸ்துக்கு எதிர்கொண்டு போகிறோம் என்று சொல்லி அந்த வரிசை படுத்துகிறதை பார்க்க முடியும். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 5வது அதிகாரம் 28-29 வாசிங்க. யோவான் 8
மன்னிக்கணும், யோவான் 5:28-29. பார்த்தீங்களா, சில ஒரு கூற்று என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், யார் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் மாத்திரம்தான் உயிர்த்தெழுவார்கள், மற்றவர்கள்லாம் அழிந்து போய்விடுவார்கள், அவர்கள் எழுவதல்ல என்று சொல்லுகிற ஒரு பேச்சு இருக்கிறது. ஆனால் வேதாமம் என்ன சொல்கிறது, பிரேத குழிகளிலே உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அனைவரும் அப்படின்னா எல்லாரும், இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டவர்களும் ஏற்றுக்கொள்ளாதவர்களும், மறுதளித்தவர்களும் கடவுள் இல்லை என்று வாதிக்கிறவர்களும், அத்தனை பேரும் பிரேத குழிகளிலே அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள், அதாவது கிறிஸ்துக்குள்ளே மரித்தவர்கள், தேவனுடைய வார்த்தையின்படி மரித்தவர்கள், ஜீவனை அடையும்படி, நித்திய ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும், தீமை செய்தவர்களும் எழுந்திருப்பார்கள் அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் அங்கு கொடுக்கப்படுகிறது. தீமை செய்தவர்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், கிறிஸ்துவுக்கு எதிராக நின்றவர்கள், கடவுள் இல்லை என்று சொல்கிறவர்கள், அத்தனை பேரும் அவர்களும் எழுந்திருப்பார்கள். அவர்களோ தீமை செய்யும்படி ஆக்கினை அடையும்படி அவர்கள் எழுந்திருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்த வசனத்தை கூட வாசிங்க, மத்தேயு 25:32-25:32 பாருங்க. எல்லா ஜனங்களையும் சேர்க்கிறார், நன்மையை செய்தவர்களும் தீமை செய்தவர்களும், துன்மார்க்கரும் சன்மார்க்கரும், இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டவர்களும் ஏற்றுக்கொள்ளாதவர்களும், அத்தனை பேரும் உயிரோடு மறுபடியுமாக கிறிஸ்துவனுடைய வருகையில் எழுந்திருக்கிறார்கள். அவர்கள் சேர்க்கப்பட்டு மெய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அங்கு பிரிக்கிறார். அப்போ தான் நம்ம வலது பக்கம் இடது பக்கம், இப்போ நாமெல்லாம் உயிரோடு இருக்கிற நாம் கிறிஸ்துவுக்கு எதிர்கொண்டு போன பொழுது, போகிற பொழுது நியாய தீர்ப்பிலே அவருக்கு வலது பக்கத்தில் இருக்கிறோமா அல்லது நமக்கு வலது பக்கத்தில் இருக்கிறோமான்னு நம்ம கவனிக்கணும். நமக்கு வலது போகிறோம்னா அவருக்கு என்ன பக்கம், அவருக்கு இடது பக்கம். நாம் எது ரைட்டு அப்படின்னு சொல்லி நம்ம ரைட் ஹேண்டை பிடிச்சிட்டு இருந்தோம்னு சொன்னால் அவருக்கு லெஃப்ட் ஆயிரும். அதனால் அவருக்கு எது ரைட்டு, அவருக்கு எது சத்தியம், அவருக்கு எது சரின்னு சொல்லியிருக்கோ அதை நம்ம பிடிச்சோன்னா அவர் பக்கம் நின்னோம்னா அவருக்கு ரைட்லேயே போய் நின்றுவோம். பல நேரம் அதில் என்ன நினைக்கிறோன்னா, நமக்கு எது வலது பக்கம், நமக்கு எது ரைட்டு, நமக்கு எது கரெக்டுன்னு நம்ம நினைக்கும் பொழுது அது தேவனுக்கு எதிராக நாம் லெஃப்டில் போயிடுவோம். அதுதான் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ சில 24:15 வாசிங்க. நீதிமான்களும் அநீதிமான்களும் ஆகிய மரித்தோர் உயிர்த்தெழுந்திருப்பது உண்டு என்று இவர்கள் தேவனிடத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிறது போல நானும் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். நீதிமான்களும் அநீதிமான்களும் அங்கு எழுந்திருக்கிறார்கள் என்பதை தெளிவாக நாம் பார்க்க முடியும். இன்னொரு வசனம் கூட நான் சொல்கிறேன், வெளிப்படுத்தின விசேஷம் 1:7 பாருங்கள். அவரை குத்தினவரும் காண்பார்கள் அப்படின்னு அந்த இடத்துல அந்த வசனத்தை, அவரை குத்தினவர்களும் காண்பார்கள், அவர் வரும்பொழுது எல்லா கண்களும் காணும் என்பது நிச்சயம். அவரை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும், அதனால தான் போன வாரம் நான் ஒரு ஆர்டிக்கிள் எழுதும் பொழுது கோயம்புத்தூர்லேருந்து ஒரு மனுஷன் எழுதியிருந்தார், நான் தெரிந்த மனுஷர் தான், அவர் ரிப்ளை கொடுத்தாரு, இது வந்து ஒரு நம்பிக்கை, அவரவர்களுடைய நம்பிக்கை, அவரவர்களுடைய கோட்பாடுகள். சிலர் வந்து நன்மையை பற்றி கொண்டிருப்பாங்க, சிலர் கடவுளை பற்றி கொண்டிருப்பாங்க, சிலர் வந்து ஒன்றுமில்லைன்னு சொல்லி பற்றி கொண்டிருப்பாங்க. நன்மையை, அவர்களுடைய நம்பிக்கையை அவர்கள் பற்றி கொண்டு காலம் ஃபுல்லாக பயத்தோடு வாழ்வது, அதுதான் வந்து கடவுள் நம்பிக்கை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார். அதுதான் நான் சொன்னேன், நீங்கள் சொல்கிறது உங்களுக்கு கரெக்டாக இருக்கலாம், ஆனால் மரித்ததுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது மரித்தவனுக்கு தான் தெரியும். பழமொழி சொல்லுவாங்கள்ல, முன்ன பின்ன சுடுகாடு போயிருந்தா தானே, செத்திருந்தா தானே சுடுகாடு தெரியும். அப்போது முன்ன பின்ன இறந்தவர் தான் உண்மை என்னன்னு சொல்ல முடியும். உலகத்தில் ஒரே ஒருத்தர் தான் இறந்துட்டு திரும்ப வந்தவர், அவர் இயேசு கிறிஸ்து. அவர் சொன்னதுனால நாங்கள் கீழ்ப்படுகிறோம். அப்போ நமக்கு அந்த தைரியம் நமக்கு இருக்கிறது, நமக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது, விசுவாசம் இருக்கிறது, ஊர்ஜிதம் இருக்கிறது, சரித்திரமாக இருக்கிறது. அதனால் நம்ம வந்து கதை கட்டுக்கதைகளுக்கோ அல்லது வந்து கோட்பாடுகளுக்கோ நம்ம அல்ல, சரித்திரத்துக்கு நாம் நிற்கிறோம், தேவனுடைய வார்த்தைக்கு நாம் நிற்கிறோம். அது ஊர்ஜிதப்படுத்தப்பட்டதுக்காக
நாம் நிற்கிறோம். அப்போ மரித்தவர்கள் அத்தனை பேரும் எழுந்திருப்பார்கள் என்பது கன்ஃபார்மாக இருக்கிறது. அடுத்ததாக நாம் உயிரோடு இருக்கிறவர்களும் நாம் பரத்திலே வானத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகிறோம் என்று சொல்கிறது. அந்த இயேசு கிறிஸ்து வரும்பொழுது வரைக்கும் யாரெல்லாம் உயிரோடு இருக்கிறார்களோ அவர்கள் பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். 51-52 பாடுங்க, அதே அதிகாரம் 1 கொரிந்தியர் 15 51-52. பார்த்தீங்களா, அழிவு உள்ளாததாகிய இந்த சரீரம், அழிவு உள்ளதாகிய இந்த சரீரம் அழியாமையாக ஒரு சரீரத்தை பெற்றுக்கொண்டு நாம் மறுரூபமாக்கப்படுகிறோம். ஒரு நாத்திகன் இப்படி சொன்னார், நீங்கள் அப்படியே நரகத்துக்கு தான் போகிறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறதா இருந்தாலும் நெருப்பில் போகணுன்னு ஒரு 2 நிமிஷம் டக்குன்னு எரிஞ்சிருவோம், அதுக்கப்புறம் என்ன நடக்கும், அந்த 2 நிமிஷத்துக்காக இவ்வளோ கஷ்டப்படணுமா அப்படின்னு கேட்டார். ஆனால் பைபிள் அப்படி சொல்லலை. இந்த ஊரில் உள்ள இந்த உலகத்தில் இருக்கிற இப்பொழுது இருக்கிற சரீரம் நெருப்பில் கொஞ்ச நேரம் பட்டவொன்னே அப்படியே உருகி முடிந்துவிடும். ஆனால் தேவன் கொடுக்கக்கூடிய தேவனுடைய குமாரனாக இருக்கிற இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவர் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த சரீரமோ அழியாத சரீரமாக இருக்கிறது, எந்நேரமும் வெந்து கொண்டே இருக்கிறது, எந்நேரமும் அது நன்மையை பெற்றுக்கொண்டே இருக்கிறது, எந்நேரமும் அது வேதனையை பெற்றுக்கொண்டு இருக்கிற சரீரம். இந்த சரீரம் கொஞ்சம் தண்ணி குடிக்கலை அப்படின்னா இது காய ஆரம்பித்து விடும். 70% நம்முடைய சரீரத்தில் தண்ணி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ தண்ணீர் இல்லைன்னு சொன்னால் எப்படி வறண்டு விடுகிறது? அப்போ நம்ம உயிர் தெழுந்ததுக்கப்புறம் எங்கே தண்ணிக்கு போகிறது, எங்கே சாப்பாட்டுக்கு போகிறது? அங்கே சாப்பாடு கிடையாது, தண்ணி கிடையாது, சொந்தம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்போ அந்த சரீரம் எப்படி இருக்க போகுது? அது நித்தியமான சரீரத்திற்கு அழிவில்லாத ஒரு சரீரம். அந்த சரீரத்தில் ஒருவன் நரகத்தில் தள்ளப்படுகிறதா இருந்தால் எந்நேரமும் எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும், எந்நேரம் வேதனை, எந்த நிமிஷமும் அது முடிவுக்கு வராத, ஒரு நாளும் முடிவுக்கு வராத ஒரு சரீரம். அப்போ அதே போல தான் ஒரு நாளும் நமக்கு ஆகாரமோ எந்த விதமான ஒரு இன்கம் இன்புட்டோ அவசியம் இல்லாத ஒரு சரீரத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நித்திய காலமாக பரலோகத்திலே தேவனை நாம் தரிசிக்கிறவர்களாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் நாம் பெற்றுக்கொள்கிறோம். அழிவு உள்ளதாகிய இந்த அழியாமையையும் சாவுக்கு ஏதுவாகிய இந்த சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு சந்தோஷம் எக்காலம் துணிக்கும் என்று சொல்கிறார். அப்போ அவருடைய வருகை எப்படி இருக்கிறதா? ஒரு இமைப்பொழுது, இமைப்பொழுது அங்கே சவுண்டு கேட்குது, எல்லோரும் வாங்க 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 வெளியே போவோம் அப்படின்னு சொல்லி அந்த டைம் நமக்கு இருக்காது. தூங்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் கேட்கும், முழிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கும் கேட்கும், ஆண்டவர் வரப்போகிறாருன்னு சொல்லி நான் ஃபுல் நைட்டு ப்ரேயர் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. தூங்குகிற நேரத்தில் வந்துட்டாருன்னு என்ன பண்ணுறது? தூங்குறவங்கள இந்தியாவில் வெளிச்சமாக இருந்தால் அமெரிக்காவில் இருட்டாக இருக்கும். அப்போ இந்தியாவில் உள்ளவங்களாம் போயிடுவாங்க, அமெரிக்காவில் உள்ளவங்களாம் தூங்கிட்டு இருப்பாங்களா? அப்படி கிடையாது. யாராக இருந்தாலும் எல்லார் கண்களும் காணும், எந்த நேரத்திலையும் காணும். இமைப்பொழுதிலே மறுரூபமாக்கப்படுகிறோம். மத்தேயு 24-27 பாருங்க. மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். மின்னல் அடிக்கும் பொழுது வீட்டுக்கு உள்ளார நீங்கள் கதவுலாம் மூடி இருந்தால் கூட அந்த வெளிச்சம் தெரியும். எல்லாம் மூடி இருந்தாலும் வெளிச்சம் தெரியும், ஏன்னா அவ்வளோ பிரகாசம். இந்த பூமியில் இருக்கக்கூடிய மேகங்கள் இடித்து கொள்ளும் பொழுது அந்த பிரகாசமே வீட்டை கடந்து வீட்டில் உள்ள எல்லா செவர்களையும் கதவுகளையும் ஜன்னல்களையும் ஸ்க்ரீனையும் தாண்டி வீட்டுக்குள்ளே மின்னல் அடிக்கிறது நமக்கு தெரிஞ்சதுன்னா இயேசு கிறிஸ்து வரும் பொழுது எப்படி அதை நாம் கண்டுபிடிக்க முடியாமல் இருப்போம்? எல்லாருக்குள்ளேயும் படுமா? எல்லா கண்களும் காண்பார்கள், இயேசு கிறிஸ்துவை காண்பார்கள். ஏன்னா பூமியெல்லாம் உருண்டுரும், அந்த க்ஷணத்தில் எல்லாமே மாறிப்போகும், அத்தனையும் பாயை போல சுருட்டப்படும். உயிரோடு இருக்கிறவர்கள் மறுரூபமாக்கப்படுவார்கள். இப்போ பில்டிங் இடிஞ்சு விழுந்துருச்சு, நம்ம மேலே விழுந்துடும், நம்ம செத்துருவோம்னு கிடையாது. நம்ம மாறினதுக்கப்புறம் பில்டிங் இழிஞ்சு விழுந்தா என்ன, உள்ளாட்டி என்ன, அது நம்மளை ஒன்றும் பாதிக்கப்படுறதில்லை. அப்போ நாம் நேரடியாக வானத்தை நம்ம பார்க்க முடிகிறது. என்னுடைய கேள்வி என்னென்னா, மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகை இருக்கும்னு சொன்னால், அவர் வர்றது எல்லாருக்கும் தெரியுமா இல்லை யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக வந்துடுவார? எல்லாருக்கும் தெரியும் தான் பைபிள் சொல்லுது.
தெரியாமல் வந்துட்டு தெரிஞ்சவங்களை மாத்திரம் கூட்டிகிட்டு போவார் அப்படின்னு இது வரைக்கும் பைபிளில் நான் தேடிக்கிட்டு தான் இருக்கேன். மத்தேயு 24:36 படிங்க. 24:36 அந்த க்ஷணம் எப்பொழுது வருகிறார் என்பது யாருக்குமே தெரியாதுன்றார். எந்த ஊழியக்காரனுக்கும் தெரியாது, டெய்லி மேலைங்களையும் போயிட்டு வந்திருந்தாலும் அவருக்கும் தெரியாது. இன்னும் அதிசயமாக அல்லது இன்னும் ஒரு நுட்பமாக பார்க்கணுன்னா மார்க்கு 13:13-32 சொல்கிறார், மனுஷகுமாரனும் அறியார் அப்படிங்கிறார். அப்போது அந்த சீக்ரெட்டை பிதா ஒருவர் தவிர மற்ற ஒருவனும் அறியான். இயேசு கிறிஸ்து எப்போ வருவாருங்கிறத ஒருத்தருக்குமே தெரியாது, அப்பேற்பட்ட ஒரு விஷயம். ஆனால் ஒன்று என்ன, அவர் உடனடியாக வர்றாரு, எல்லா கண்களும் காணும்படி வருகிறார். அந்த எப்போ வர்றாருன்னு யாருக்கும் தெறியாது. அதுதான் ஒன்று தெசலோனிக்கர் 5:2 சொல்கிறாரு, இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். தெசலோனிக்கர் புஸ்தகம் 5:2 இரவிலே திருடன் வருகிறார். அப்போ இருட்டில் வருவார் அல்லது கண்ணெல்லாம் மூடிக்கிட்டு அந்த பேட்மேன் மாதிரி வருவாருன்னு அந்த நோக்கத்தில் சொல்லலை. திருடன் வர்றது நமக்கு எப்படி தெரியாதோ, அல்லது நாம் எப்போ அசந்திருக்கும் பொழுது திருடன் வர்றானோ, அதுபோல் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நமக்கு முன்னறிவிக்கப்படப்போவதல்ல, நாம் அறிந்து கொள்வதல்ல. நாம் எந்நேரமும் ரெடியாக இருக்கணும். திருடன் வரக்கூடாதுன்னு சொல்லி எப்படி நம்ம எப்பொழுதும் பாதுகாப்பாக இருக்கிறோமோ, நம்முடைய ரட்சிப்பை எப்பொழுதும் நாம் காத்துக்கொண்டால் எந்த க்ஷணம் அவர் வந்தாலும் நாம் அவரோடு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறோம். அதுதான் அந்த மீனிங். அவருடைய நாள் யாருக்குமே தெரியாது. இந்த நேரம் வரலாம், அல்லது நாமெல்லாம் செத்ததுக்கப்புறம் வரலாம், அடுத்த வருஷம் வரலாம், யாருக்குமே தெரியாது. ஆனால் எப்போ வந்தாலும் நாம் வந்து நம்முடைய கொள்ளை பொருளை விட்டுறாமல் எப்படி நம்முடைய வீட்டை திருடனுக்காக பாதுகாத்து அவன் வந்து விடாமல் பார்த்துக்கொள்கிறோமோ, நம்முடைய ரட்சிப்பை பிசாசவன் எடுத்துக்கொண்டு போய்விடாதபடிக்கு இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் அதை காத்து வைத்திருக்க வேண்டும். எப்போன்னு தெரியாது. ஒருவேளை இன்றைக்கி நம்ம ஸ்ட்ராங்காக இருப்போம். சாலமோன் ஆரம்ப காலத்தில் அவ்வளவு பக்தியாக இருந்தார். தேவனுடைய ஆலயத்தை வந்து தாவீதுக்கு கட்ட முடியாத பாக்கியத்தை இவர் பெற்றுக்கொண்டார், அறிவை பெற்றுக்கொண்டார், எல்லா செல்வாக்கையும் பெற்றுக்கொண்டார். ஆனால் அவர் ரட்சிப்பை இழந்து போனார். கடைசியாக அவரை போல ஒரு விக்கிரகாராதனை மோசமான ஒரு மனுஷனாக அங்கே மாறி போனார் என்பது வேதாமம் நமக்கு சாட்சியாக இருக்கிறது. ஆரம்பம் நமக்கு பெருசு அல்ல. நம்முடைய இப்போ இன்னைக்கு எப்படி இருக்குது நம்ம லைஃப், அல்லது முடிவு எப்படி இருக்கிறது. ஆரம்பம் எப்படியோ நம்ம தொடங்கிட்டோம். கலாத்தியரில் தான் சொல்கிறார் இல்லை, எப்படி நீங்கள் தொடங்குனீங்க, நீங்கள் விசுவாசத்தை தொடங்கி மாம்சத்தில் முடிக்க போகிறீர்களோ. நாம் கேட்டது எப்படியோ, பழகினது எப்படியோ, புரிந்து கொண்டது எப்படியோ, ஒவ்வொரு நாளும் சத்தியம் நம்ம கேட்கப்படும் பொழுது, ஒவ்வொரு நாளும் நாம் உணரும் பொழுது, ஒவ்வொரு நாளும் சத்தியம் நம்மோடு இடைப்படும் பொழுது, நாம் சத்தியத்திற்கு செவி சாய்க்கணுமே ஒழிய நம்மை நாம் கடினப்படுத்தி கொண்டால், எபிரேயருக்கு சொன்னது போல இன்று எனப்படும் அளவும் நீங்கள் உங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுங்கன்னு சொல்ற. 2 பேதுரு 3:10 கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி போகும், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். இதான் நான் சொன்னேன். இயேசு கிறிஸ்து வரும்பொழுது எல்லாமே பாயை போல சுருட்டப்படுகிறது, மடமட என்று அது அழிந்து போகிறது. நாமெல்லாம் சரீரத்தில் இருக்கிறவர்கள் புதிய சரீரம் கொடுக்கப்படுகிறோம். அப்போது இந்த பில்டிங் இடிந்து விழுந்தாலும், எல்லா கட்டடங்களும் ஒழிந்து போனாலும், தரைமட்டமாக நாம் வானத்தையும் நாம் பார்க்க முடிகிறது. அப்போ இயேசு கிறிஸ்துவோட வருகையை எல்லா கண்களும் பார்க்குறேன்னு சொன்னதுனால தான் வெளிப்படுத்தின விசேஷம் 1:7 அனைவரும் காண்பார்கள் என்று சொல்லி நாம் அதை பார்க்க முடியும். 1 தெசலோனிக்கேயர் 4:16 வர்றது யாரு? கர்த்தர் வர்றார், ராஜாதி ராஜா வர்றார், சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டவர் வருகிறார், நம்மை நியாயம் தீர்க்க வருகிறார், முழு உலகத்தையும் நியாயம் தீர்க்க வருகிறார், உலகத்தை முடித்து பரலோகத்துக்கு கொண்டு போகக்கூடிய அந்த மிஷனை கொடுக்க வருகிறார். நம்ம ஊர் எம்எல்ஏ வந்தாலே நம்ம இவ்வளவு ஊரில்
தார தப்பட்டெல்லாம் அடிச்சுக்கிட்டு என்னென்னா எம்எல்ஏ வர்றார். இவர் எப்படி வர்றார் பாருங்க, 15-16 வச்சிங்க. ஆரவாரத்தோடு வராராம், பிரதான தூதனுடைய சத்தத்தோடு வராராம், தேவ எக்காலத்தோடு வானத்திலிருந்து இறங்கி வராராம். அவர் யாருக்கு பயப்படணும்? அமைதியாக வந்துட்டு போகிறதுக்கு. அப்படியே ரகசியமாக வந்துட்டு ரகசியமாக போக வேண்டிய அவசியம் என்ன அவருக்கு? அவர் ராஜா, இவனே தாரதப்பட்டோட வர்றான்னா அப்பேற்பட்ட ராஜா எப்படி வரணும்? ஒரு காதும் கேட்காம இருக்காது. அத்தனை பேருக்கும் தேவன் வருகிறார் என்று சொல்லி அவர்களுக்கு காதுகள் கேட்கும். ஏன்னா அவர் சொல்கிறது, அவர் எப்படி ஆரவாரத்தோடு பிரதான தூதனுடைய சத்தத்தோடு தேவ எக்காலத்தோடு அப்பேற்பட்ட ஒரு பெரும் முழக்கத்தோடு அவர் வர்றார்னா யார் காதில் விழாமல் போய்விடும்? அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை. பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடே கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாக எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம் என்று சொல்கிறார். அந்த நாளிகையும் அந்த நாளையும் என் பிதா ஒருவர் தவிர மற்ற ஒருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். மத்தேயு 24:36, மத்தேயு 24:37 நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். இங்கே தான் வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்குது. மத்தேயு 24:37 ஆதாரமாக வைத்து ஒரு கோட்பாடு சொல்லப்படுகிறது. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படி எனில், 38வது வசனம், ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்தில் நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரி கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். 40:41, அப்பொழுது இரண்டு பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். இரண்டு ஸ்திரீகள் இயந்திரம் அரைத்து கொண்டிருப்பார்கள், ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். என்னன்னா, நோவாவினுடைய காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படி நடக்கும். எப்படி நோவாவினுடைய காலத்தில் நடந்தது? 100 வருஷமாக தேவன் அழிக்க போகிறார், மனம் திருங்கள், பாவிகளாக இருக்கிறீர்கள், மனம் திருங்கள் என்று சொல்லி அவர் பிரசங்கம் செய்தார். ஏறத்தாழ 100 வருடம். அந்த 100 வருடத்தில் அந்த பிரளயம் வர்றது வரைக்கும், அதற்கு முன்பதாக இப்பேற்பட்ட ஒரு மழையை பூமி கண்டதல்ல. அந்த பாயிண்ட்டை கவனிங்க. நோவாவினுடைய அந்த ஜலப்பிரளயம் வர்ற நாள் வரைக்கும் அந்த பூமியிலே அந்த நாளிலே வாழ்ந்து கொண்டிருந்த ஜனங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பெருமழை என்பது அவர்களுக்கு தெரியாது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் சுனாமி பார்த்தோம் ரீசெண்டாக, ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி. கடல் இப்படி கொந்தளிக்குமா, இப்படி ஊரெல்லாம் வந்து விழுங்குமா அப்படின்னு நமக்கு அப்போ தான் ஆச்சரியமாக இருந்தது. அதிசயமாக பார்த்தோம், பயமாக பார்த்தோம். கடல் பக்கத்தில் உள்ளவங்கள்லாம் கிடைச்ச விலைக்கு விற்றுட்டு ஓடினாங்க. 1 லட்சம் 2 லட்சம் பெரிய பெரிய மாளிகைலாம் விற்றுட்டு ஓடினாங்க. ஏன்னா அந்த பீதி அவங்கள பிடித்தது. அப்போ அது வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு பேரழிவை காணாத ஒரு ஜனத்துக்கு மத்தியில் போய் நோவா பிரசங்கம் பண்ணுறார். பூமியை தேவன் அழிக்கப் போகிறார், நீங்கள் மனம் திரும்புங்கள், ஜலப்பிரளயம் வரப்போகிறது, முழுவதுமாக அழிக்க போகிறாருன்னா எல்லாருக்கும் எப்படி இருக்கும்? கிண்டலும் கேலியுமாக இருந்திருக்கும். மழை வந்ததுன்னா 2 நிமிஷத்தில் ஓடி போயிடுது, கொஞ்ச நேரத்தில் கால்வாயெல்லாம் நிறைஞ்சிரும், நேராக கடலுக்கு போயிடும். இவர் என்னமோ வர்றாராம், அவர் வந்து மழை நிரம்புமா பூமி நிரம்புமா சொல்லியிருந்திருக்கலாம். ஆனால் அவர் எத்தனை வருஷமாக சொன்னார்? ஏறத்தாழ 100 வருஷமாக அவர் வந்து கத்திட்டு இருக்கிறார். பேழையை, அவ்வளோ பெரிய பேழை நமக்கு தெரியும். அந்த பேழையை இந்த வீட்டுக்காரங்க மாத்திரம் கண்டிப்பாக கட்டியிருக்கல. நிறைய கார்பெண்டர்ஸ் அவர் ஹையர் பண்ணியிருப்பார். மரத்தை வெட்டினவங்க நிறைய பேர் இருப்பாங்க, மரத்தை இழைச்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க, ஷிப்பை கட்டினவங்க ஒரு டீம் இருக்கும். எல்லா டீமும் நோவாவோட வேலை செய்தவர்கள். பேழைக்கு உள்ளே போனது எத்தனை பேர்? வெறும் 8 பேர் தான். அந்த குடும்பம் மாத்திரம்தான் போணுச்சு. அந்த ஆணி அடித்தவன், சுத்தியல் எடுத்தவன், மரம் வெட்டினவன், மரம் இழைச்சவன் ஒருத்தன் கூட உள்ளே போல. அப்போது எப்படி அவருடைய மனநிலைமை இருந்தது? இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. நீங்கள் புல்பீட்டுக்கு புல்பீட்டு நீங்கள் கற்றுங்க, மூளைக்கு மூளை நீங்கள் கற்றுங்க, வசனத்தை எடுத்து சொல்லுங்கள், இதுதான் வசனம்னு சொல்லுங்கள். உள்ளே போகவில்லை. இப்போ நோவாவின் காலத்தில் எப்படி நடக்குமோ அப்படி தான் நடக்கும்.
பெண் கொடுத்தும் பெண் கொண்டும் புசித்தும் குடித்தும் சந்தோஷமா ஜலப்பிரளயம் வந்த வரைக்கும் எப்படி இருந்தாங்களோ வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராது இருந்தார்கள். அப்படியே மனுஷகுமார் வருங்காலத்திலும் நடக்கும். அதனால தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேசிக் கிறிஸ்துவுக்கு உள்ளே வரக்கூடிய முதல் ஸ்டெப்பை நம்ம கேட்குறோம். நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்தீங்களா அப்படின்னு, ஆமாம் பிரதர் எப்போ எடுத்தீங்க? நாங்கள் குழந்தையிலே எடுத்துட்டோம், எங்கள் அப்பா அப்போவே 8வது நாள்லேயே எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. பைபிள் அப்படி சொல்லலை. சிலர் எடுத்திருப்பாங்க, கல்யாணத்தில் எடுத்திருப்பாங்க, காலேஜ் போகிறதுக்காக எடுத்திருப்பாங்க. எதற்காக பைபிள் சொல்கிறபடி எப்படி எடுத்தீங்க அப்படின்னா, ஞானஸ்நானம் கொடுத்தாங்க எடுத்துட்டோம். ஏன் எடுத்தீங்க அப்படின்னா, எடுக்கணும் பிரதர், ஞானஸ்நானம் எடுக்கணும்னு பைபிள் போட்டிருக்கு, நாங்கள் எடுத்தோம், எங்கள் பாஸ்டர் சொன்னார் எடுத்துட்டோம். சரி, நீங்கள் எதுக்கு எடுத்தீங்கன்னா, ஞானஸ்நானம் எடுக்க சொன்னாங்க எடுத்தோம், அவ்வளோதான். ஆனால் பைபிள் எதுக்கு எடுக்கணும்னு சொல்லியிருக்கு? எதுக்கு எடுக்கணும்? பாவ மன்னிப்புக்குன்னு எடுக்கணும். அப்போ சில 2:38 22:16 சொல்கிறார், பாவ மன்னிப்புக்குன்னு நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்துருக்குறீங்களா? அதுதான் கேள்வி. இல்லைன்னா சின்ன வயசில் நம்ம வந்து அம்மா அப்பா விளையாட்டு விளையாடுவாங்க, சமைச்சு விளையாடுவாங்க, செப்பு சாமான்லாம் வச்சு விளையாடுற மாதிரி ஆகிப்போயிடும். அப்போ இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நம்ம கையில் இருக்கிற இந்த ஹால் டிக்கெட் வேலிடா அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். பாவம் மன்னிப்புக்குன்னு நான் ஞானஸ்நானம் எடுத்துருக்கேன். ஞானஸ்நானம் எடுத்தது உண்மை, ஏதோ சொன்னாங்க எடுத்தோம், கரெக்ட். ஆனால் எடுக்கும் பொழுது நமக்கு தெரியுமா நான் எதுக்காக எடுத்தேன்? ஞானஸ்நானத்தை எடுக்கும் பொழுது ஏன்னா என்னுடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது, ஏசு கிறிஸ்து விசுவாசிச்சிருக்கிறேன், நான் மனம் திரும்பி இருக்கிறேன், நான் வந்து தண்ணிக்குள்ளர போகும்பொழுது கிறிஸ்துவோடு நான் மறிக்கிறேன், வெளியே வரும்பொழுது என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது அப்படி நாம் எடுத்துருக்கிறோமா என்கிறதை நாம் கவனிக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். அப்போது அப்பொழுது மத்தேயு 24:40 அப்பொழுது இரண்டு பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். இரண்டு ஸ்திரீகள் எந்திரம் அரைத்து கொண்டிருப்பார்கள், ஒருத்தி கைவிடப்படுவாள், ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுகிறாள். இதில் என்ன அப்படின்னா, 50% நாம் இங்கே நினைக்கிறது அல்ல. ஒருத்தர் ரெண்டு பேர்னா ஒருத்தர் எடுத்துக்கிட்டாங்க ஒருத்தர் விட்டுட்டாங்கன்னா அதை 50% குறிக்கலை. இயந்திரம் அரைத்து கொண்டிருக்கிறவர்கள் ரெண்டு ஸ்திரீகள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்குள்ளார எவ்வளவு ஒற்றுமை இருக்கணும், அவங்களுக்குள்ளார எவ்வளவு அன்பு இருந்தால் ஒரே, இப்போ நம்ம மிக்சியில் ஆட்டிக்கிட்டு இருக்கிறோம், கிரைண்டரில் ஆட்டிக்கிட்டு இருக்கிறோம், ஒரே ஆள் போதும். ஆனால் ஆட்டாங்கல் ஆட்டும் பொழுது ரெண்டு பேர் உட்காந்துருப்பாங்க, அந்த பக்கம் ஒருத்தர் இந்த பக்கம் ஒருத்தர் உட்காந்துருப்பாங்க, இவங்க 2 நிமிஷம் அவங்க 2 நிமிஷம். அப்போ அரைக்கும் பொழுது ஒவ்வொரு முறையும் அவங்க வந்து அந்த அவங்களுக்குள்ள உள்ள மனம் ஒன்றுபட்டு இருக்கும். அதனால தான் ரெண்டு பேரும் உட்காந்துருக்குறாங்க, இல்லைன்னா ரெண்டு பேரும் அங்கே சேர முடியாது, ஏகப்பட்ட சண்டையாக இருக்கும். அப்போ ரெண்டு பேரும் உட்கார்ந்து இயந்திரம் அரைக்கிறார்கள்னா எந்த அளவுக்கு அவர்கள் அந்யோன்யமாக இருப்பார்கள், எந்த அளவுக்கு அவர்களுக்குள்ள எல்லாவற்றையும் பகிர்ந்து கொண்டு இருப்பார்கள். அப்படி அந்யோன்யமாக இருந்தாலும் அதில் ஒருத்தர் தான் எடுப்பாராம். ஏன்னா அந்த ரெண்டு பேர்லேயும் ஒருத்தனுக்கு தான் உண்மையான சத்தியம் தெரிஞ்சிருக்கு, இன்னொருத்தனுக்கு அதை கவனிக்கலை அப்படிங்கிறார். இரண்டு பேரில் வயலில் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுகிறான், ஒருவன் கைவிடப்படுவான். இந்த கைவிடப்படுவான் அப்படிங்கிற அந்த வார்த்தை கிரேக்க பாஷையில் அஃபியாமே அப்படிங்கிற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. அஃபியாமே அப்படின்னா அதாவது கஷ்டப்படுவதற்கு விடப்படுவார்கள். ஹி வில் பி லெஃப்ட் ஃபார் சஃபரிங். அவங்க வந்து நாசமாக போகிறதுக்கு விடப்படுவார்கள், கைவிடப்படுவார்கள்னா அவங்களுக்கு ஆதாயப்படுத்தப்பட முடியாது, அவர்கள் இழந்து போகப்படுவார்கள், நரகத்தில் தள்ளப்படக்கூடிய ஒரு ஜனமாக இருப்பார்கள். அப்போ அவ்வளோ அந்யோன்யமாக இருந்தாலும் சத்தியத்தை நாம் அறிந்து கொண்டு அதற்கு கீழ்ப்படிய வேண்டியது அவசியமாக இருக்குங்கிறது தான் அவர் அந்த இடத்துல அங்கே கொண்டு வருகிறார். இரண்டு பேர் வயலில் இருப்பாங்க, ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுகிறான், இரண்டு ஸ்திரீகள் இயந்திரம் அரைப்பார்கள், ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுகிறாள். உங்கள் ஆண்டவர் இன்ன நாழிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடினால் நீங்கள் விழுத்திருங்கள். விழுத்திருங்கள்னா உடனே ஆல் நைட் ப்ரேயர் போடு அப்படின்னு ஆல் நைட் ப்ரேயர் சொல்லலை, உஷாராக இருங்க அப்படிங்கிறார். எந்நேரம் எப்போ வந்தாலும் நான் ரெடி, என் வீடில் எல்லாம் லாக் ஒழுங்காக இருக்குது, என்னுடைய ஜன்னல் ஒழுங்காக இருக்குது, பர்கலில் அலாரம் போட்டு வச்சுருக்கேன், என்ன வந்தாலும் நான் வந்து கண்டுபிடிச்சிருவேன் அப்படிங்கிற அந்த ஸ்விஃப்ட்னஸ் அல்ல உஷார் ஏசு கிறிஸ்து வரும் பொழுது நான் நிச்சயமாய் நானும் அவரோடு கூட அவருடைய வலது பாரசத்தில் நிற்பேன் அப்படிங்கிற நம்பிக்கையை நாம் பெற்றிருக்கிறோமா? அந்த விழிப்பு நாம் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதன் பின்பு 24வது வசனத்தை வாசிங்க, 1 Corinthians 15 24வது வசனம். அப்போ இயேசு கிறிஸ்து வருகிறார், வரும்பொழுது மரித்தவர்கள் உயிரோடு எழுந்திருக்கிறார்கள், உயிரோடு இருக்கிறவர்கள்
மறுரூபப்பட்டு அவருடைய சமூகத்துக்கு நாம் போகிறோம். அதற்கு பின்பு என்ன நடக்குது, முடிவு வருது. என்ன முடிவு? உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த ராஜ்யங்கள், இந்த போராட்டங்கள், இந்த பிரச்சனைகள், இந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் முடிவுக்கு வருகிறது. அப்பொழுது இயேசு கிறிஸ்துவானவர் எல்லா துரைத்தனத்தையும் எல்லா அதிகாரத்தையும் வல்லமையையும் சேர்த்து பரிகரித்து தேவனும் பிதாவுமாக இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுக்கிறார். இப்போ யார் கையில் ராஜ்யம் இருக்கு? இப்போ யார் கையில் இருக்கு? இயேசு கிறிஸ்து கையில் ராஜ்யம் இருக்கிறது. அப்போ ராஜ்யம் வருவதாக, ராஜ்யம் வருவதாகன்னு நாம் சொல்கிறது எந்த ராஜ்யத்தைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். தேவனுடைய குமாரனாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய கரங்களில் எல்லா அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகவே நீங்கள் போய் சர்வ சிருஷ்டிக்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் அப்படின்னாரு. மற்ற 28:18 எனக்கு எல்லா அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது, அதனால நீங்கள் போய் சொல்லுங்கள். கொலோசியர் 13:13 பார்க்கும் பொழுது ராஜ்யம் என்ற அந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை 13:13 நாம் அதை கவனிக்க முடியும். இப்போ ராஜ் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவர் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸா ப்ரெசன்ட் டென்ஸா? கடந்த காலமா? கடந்த காலம் முடிந்தது. இனிமேலும் குமாரனுடைய ராஜ்யம் வருவது என்று சொல்வதற்கு அங்கு அர்த்தம் இல்லை. தேவனானவர் இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தி இருக்கிறார், ஆகவே நாம் தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்று சொல்கிறார். அப்போ ராஜ்யம்னா இது, நாம் ராஜ்யத்தில் இருக்கிறோம் அப்படின்னா, இப்போ இயேசு கிறிஸ்து ராஜாவாக எல்லா அதிகாரமும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அவர் வரும் பொழுது இந்த அதிகாரத்தை பிதாவினிடத்தில் கொடுக்குறாருன்னு வசனம் சொல்லுது. இப்போ அந்த ராஜ்யத்துக்குள்ளார நம்ம எப்படி போகிறது அல்லது எப்படி இருக்கிறோம்? பைபிள் என்ன சொல்லுது? அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவர் அப்படிங்குது. மத்தேயு 16:18-19 வாங்க. ரெண்டு வசனத்தையும் நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து எதை துவங்குவதா சொல்றாரு? சபையை கட்டுவேன்னு சொல்கிறாரு. 18 நான் உனக்கு சொல்கிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என்னுடைய சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை. இமிடியேட்டாக அடுத்து என்ன சொல்கிறாரு? பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை நான் உனக்கு தருகிறேன். இப்போ சபை ஒரு பக்கம் நான் துவங்குகிறேன்னு சொல்கிறாரு, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோளை நான் உனக்கு தருகிறேன்னு சொல்கிறாரு. ரெண்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? சபைக்கு தலைவராக இருக்கிறது யாரு? இயேசு கிறிஸ்து. எல்லா அதிகாரமும் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? இயேசு கிறிஸ்துவுக்கு. இப்போ நாமெல்லாம் பாவ மன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்து விசுவாசித்து மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்த பொழுது எதில் நாம் சேர்க்கப்படுகிறோம்? கிறிஸ்துவின் சரீரத்தில் நாம் சேர்க்கப்படுகிறோம். அவருடைய சரீரத்தில் ஒரு அங்கமாக நாம் சேர்க்கப்படுகிறோம். அந்த சரீரத்திற்கான தலை கிறிஸ்துவாக இருக்கிறார். இப்போ பேதுருக்கிட்ட ஒரு விஷயத்தை சொன்னார். 19 பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை நான் உனக்கு தருவேன். பரலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும், பூலோகத்தில் கட்டுவது எதுவோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்தில் நீ கட்ட அவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்ட அவிழ்க்கப்பட்டிருக்கும். இந்த பேதுரு இந்த திறவுகோளை உனக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறார். இப்போ இந்த திறவுகோள் என்னது? என்னது திறவுகோள்? சுவிசேஷம். அந்த சுவிசேஷத்தை பேதுரு கையில் கொடுத்து நீ அதை திறக்கணும் அப்படிங்கிறார். எப்படி திறந்தார்? அதை யூஸ் பண்ணாரா? அப்போஸ்தலர் 2:2 அவர் பிரசங்கம்
முதலாவது பிரசங்கத்தை எந்திரிச்சு பண்ணுறார். பரிசுத்தாவியினர் நிரப்பப்பட்ட பொழுது எழுந்திருந்து எத்தனை பேரோட எழுந்தார் 11 பேரோடு சேர்ந்து எழுந்து நின்று அவர் பிரசங்கம் பண்ணுகிறார். அப்போது முதலாவது சுவிசேஷம் அங்கு அறிவிக்கப்பட்டது. அங்கு ரட்சிக்கப்பட்டவர்கள் யார், எந்த ஊருக்காரங்க? யூதர்கள். அவர்கள் அத்தனை பேரும் யூதர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். முதல் சபை அங்கு ஸ்தாபிக்கப்பட்டது. முதலாவது சபை ஸ்தாபிக்கப்படும் பொழுது அந்த சுவிசேஷத்தை அவர்களுக்கு சொன்னது பேதுருவாக இருக்கிறார். அவர் அந்த சாவியை உபயோகப்படுத்தி யூதர்கள் மத்தியிலே முதலாவது அந்த சாவியை உபயோகப்படுத்தி அதை திறக்கிறார். அப்போ மிச்சம் இருக்கிறது யார்? யூதர் அல்லாத புறஜாதியார். இப்போ புறஜாதியார் மத்தியிலையுமே இவர் தான் செய்யணும் சட்டப்படி. அது நடந்ததா? கொர்னேலியோ சம்பவத்தில் அதுவும் நடந்தது. அவர் தான் போய், நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்ல ஆண்டவர் வந்து அவர் தரிசனம் காட்டி நான் தான் அனுப்புகிறேன் நீ போன்னு சொல்லி இவர் சொல்கிறார், ஐயோ அவங்க வந்து புறஜாதியார், நாங்கள் போக மாட்டோம், யூதருக்கு விளக்காக இருக்குது அப்படின்னு சொல்ல, இல்லை நீ போகணும்னு சொல்ல, அவர் அங்கே போனதுக்கப்புறம் அவங்க வந்து நீ சொல்கிறத நாங்கள் கேட்கணும்னு சொல்ல இவரெல்லாம் அவர்களுக்கு அறிவிக்க, அதுக்கப்புறம் அவங்க கூட வந்திருந்த யூதர்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கும் பொழுது அவர்கள் மேலும் பரிசுத்தாவினர் இறங்கினதுனாலே பேதுரு கேட்குறார். அப்போஸ்தலர் 10 அதிகாரத்துக்கு வாங்க, கடைசி 2 வசனத்தை வாசிங்க. பார்த்தீங்களா, அப்போ யாரும் அங்கே விளக்கிட்டு இருக்கிறாங்க. பரிசுத்த ஆவியானவர் புறஜாதிக்கு கிடையாது, கிறிஸ்தவர்களுக்கு தான், கிறிஸ்துவானவர் யூதர்களுக்கு தான் அப்படின்னு நினைத்து கொண்டிருந்த அந்த பேரியரை உடைப்பதற்காக புறஜாதி மத்தியிலே இவர்கள் மனம் வேறுபட்ட பொழுது பரிசுத்த ஆவியினர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு கன்ஃபார்ம் பண்ணுறார், உனக்கு என்ன கொடுக்கப்பட்டுச்சோ அதை அவர்களுக்கும் நான் கொடுத்துருக்கிறேன். அப்போ தான் பேதுரு சொல்கிறாரு, நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்நானம் பெறாதபடிக்கு எவனும் விளக்க முடியாதுங்கிறார். ஏன்னா அது வரைக்கும் விளக்கு நடந்துகிட்டு இருந்திருக்கு, அது வரைக்கும் தடை பண்ணி கொண்டிருந்திருக்கிறார்கள். அப்போ தான் அவர் காட்டுறாரு, கிடையாது, அவர்களும் உன்னதான், உன்னை போல தான் அவர்களும், நீ எப்படியோ அவர்களும் அப்படி தான், ரெண்டு பேரையும் ஒன்றாகி ஒரு திறமாக மாற்றினார் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். எபேசி இருக்குவாங்க, எபேசி 2 அதிகாரம் 12 வசனத்தை வாசிக்கிறேன். பேஜ் நம்பர் 265, 265 பக்கம் எபேசியர் 2 அதிகாரம் 12 வசனம். அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாக இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். முன்னே தூரமாக இருந்த நீங்கள்னா எபேசி பட்டணம் வந்து நம்மை போல உள்ள புறஜாதியார். முன்னே தூரமாக இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படி சமீபமானீங்க? அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதரத்தார் யார்? யூதரும் புறஜாதியாரும் இருதரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து. அது என்னது? நடுச்சுவர் என்னது? எது தடையாக இருந்துச்சு புறஜாதிக்கும் நம்ம யூதர்களுக்கும்? அதான் என்ன பிரிவினை, எது வந்து பிளாக் பண்ணுச்சு? என்ன சிஸ்டர்? இல்லை நான் கேட்கல. நியாயப்பிரமாணம் தடையாக இருந்துச்சு. நியாயப்பிரமாணம் யூதர்களை புறஜாதி பக்கம் போக விடலை. நியாயப்பிரமாணத்தினாலே புறஜாதியார் யூதர் பக்கம் வர முடியவில்லை. அப்போ அந்த பகையாய் நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை அவர் தகர்த்து போட்டு சட்டத்திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே என்ன பண்ணுறாரு? ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்கு உள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி. இப்பேற்பட்ட ஒரு சம்பவத்தை அவர் செய்து அந்த சுவிசேஷமான அந்த சாவியை உபயோகப்படுத்துவதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது பேதுருவினுடைய கையில். அதை அவர் உபயோகப்படுத்துகிறார். சபை 50 நாளில் ஸ்தாபிக்கப்பட்டது. அதில் எல்லாரும் சேர்த்து கொள்ளப்பட்டுக்கிட்டே வருகிறார்கள். இன்றைக்கு வரைக்கும் அது நடந்து கொண்டிருக்கிறது. அந்த சபையை ஆளுகிறது இயேசு கிறிஸ்து. அந்த சபைக்கு விரோதமாக இருக்கக்கூடிய எல்லா விரோதிகளும் யாருக்கு எதிராக போராடுறாங்க? கிறிஸ்துவுக்கு எதிராக போராடுகிறார்கள். அந்த போராட்டத்தில் தான் ஊழியக்காரர்களாகிய நாம், விசுவாசிகளாகிய நாம், கிறிஸ்தவர்களாகிய நாம், தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம்
அந்த சபைக்காக நாம் போராடி கொண்டிருக்கிறோம். இந்த போராட்டம் எப்போ முடிவு வருதுன்னா, இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அது எல்லாவற்றையும் கொண்டு போய், இனிமேல் போராட்ட தேவையில்லை, பிசாசனுடைய வேலை முடியுது, பாவிகளுடைய கணக்கு முடிகிறது, ரட்சிக்கப்படுவருடைய கவுண்ட் முடிஞ்சிருச்சு, இனிமேல் அங்கே போராட்டத்துக்கோ ஒரு இதுவும் கிடையாது. இந்த இந்த தேசத்தில் ராஜா இருக்கிறாரு, இந்த தேசத்தில் அதிகாரம் இருக்குது, அவர் கையில் அதிகாரம் இருக்குது, ஆனாலும் ஏன் இராணுவம் இருக்கணும், என்னத்துக்கு போலீஸ் இருக்கணும், ஒரு போலீஸ், ரெண்டு போலீஸ், மூணு போலீஸ்னு ஏகப்பட்ட கலரில் போலீஸ் இருக்கும், அவரவர்களுக்குள்ள அதிகாரங்கள். அப்போது ராஜாவில் எல்லா அதிகாரமும் கையில் இருக்குதுன்னு சொன்னால் ஏன் போராடணும், எதிரிகள் அங்கே உண்டு. இப்போ இந்த எதிரி கடைசி சத்ரு எப்போ பரிகரிக்கப்படுகிறாராம், இயேசு கிறிஸ்து வரும்பொழுது தான் அந்த சத்ருவை அவர் முறியடிக்கிறார், அது வரைக்கும் இந்த போராட்டம். அதனால தான் கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் சத்ருக்கள் மத்தியிலே நாம் இன்னமும் போராடி கொண்டிருக்கிறோம். ஏனால் வி ஆர் இன் டு த கிங்டம், நாம் சபைக்குள்ளே இருக்கிறோம், கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் இருக்கிறோம், கிறிஸ்துவின் அதிகாரத்தில் இருக்கிறோம். அந்த பலத்தில் நாம் போராடுகிறோம். போருக்கு போகும் பொழுது சில கேஷுவலிட்டிஸ் வரதான் செய்யும், சில அழிவுகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அவர் நான் யாருக்காக நான் போராடுகிறேன், நான் இந்த சரீரத்தில் இருக்கிறேன், யார் என்னுடைய தலையாக இருக்கிறார் அப்படிங்கிற அந்த கன்ஃபர்மேஷனை நாம் வைத்து கொண்டிருக்கிறோம். அப்பேற்பட்ட அந்த அதிகாரத்தை இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, இந்த வருகையிலே எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு போய் தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. யாருமா எழுந்து நின்று நாம் ஜெபிக்கலாம்.